ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் போல் கூட்டு பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு செஞ்சு வச்சிட்டோன்னா 2-3 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமையும் இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த வெந்தய குழம்பு செய்கிறதுக்கான பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெந்தய குழம்பு எப்போலாம் உங்களுக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் சட்னி ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை, இதை பார்த்ததுமே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கான பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் இந்த சூடான கடாயில் போட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து அளவெடுத்தேன். உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் சொன்னது போல் அளவெடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். லேசாக இந்த வெந்தயம் சீரகம்லாம் படபடன்னு தெரிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் வெந்தயம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதை அப்படியே ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா நைஸான பவுடராக இருக்கணும். இதிலிருந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் பொடி போட்டு நம்ம வெந்தய குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ மீதமாக இருக்கக்கூடிய பொடியை நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பொதுவாக கார குழம்பு, வெந்தய குழம்புக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிக்கட்டும். கூடவே 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கசப்பு பிடிக்காதுன்னா 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/30 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா வெங்காயம் நல்லா மசிய வெந்து வரும். அப்போ நம்மளுக்கு கிரேவி டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1-5 பல் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ பாருங்கள் வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கண்டிப்பாக வதங்கியிருக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் 2 தக்காளி பழம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வந்துடும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து மீடியமான காரம் கொடுக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மசாலா கரைஞ்சி போயிடாமல் இருக்கும். இப்போ இந்த மசாலா தூள் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. 1 நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெந்தய குழம்பு பொடி, அந்த பொடியிலிருந்து
கொஞ்சம் போல் பொடி மட்டும் இதில் தூவிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன். 1.5-2 ரெண்டு ஸ்பூன் அளவு பொடி சேர்க்கலாம். இந்த பொடி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி கிரேவியோட டெக்ஸ்சர் நல்ல திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ மீதமாக இருக்கிற பொடி அதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டுட்டு அதை வந்து நம்ம அதுக்கடுத்து எப்போ வெந்தய குழம்பு வைக்கிறோமோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம நல்லா வேக விட போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். குழம்பும் நல்லா வத்தி இருக்கணும், எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவு கிரேவி டெக்ஸ்சர் போதும்னா இந்த டைம்லேயே நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் வந்து வத்த விட போகிறேன். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வெந்தய குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்துட்டு இதில் 2 சின்ன சைஸ் துண்டளவு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு வெந்தய குழம்புலலாம் நம்ம வெல்லம் சேர்த்தோன்னா அந்த காரத்தினுடைய சுவையை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும், அதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். இது இனிப்பாலாம் இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து கூடுதலாக காமிக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். அலங்காரத்துக்காக கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள், கிரேவியோட கலர், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்படட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.